நம்ம இந்த வீடியோல வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து யூஷுவலா இருக்கிற வெனிலா ஐஸ்கிரீம் டேஸ்ட் எல்லாம் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரையிற அளவுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அரை லிட்டர் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்கில் என்ன கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்கில் தான் நல்லா ஆடு நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போதும் நல்லா திக்காக வரும். இதுலேயே 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதையுமே நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகி வரும். பால் வந்து நல்லா முக்கால்வாசி ஆயிடுச்சு, நல்லா வந்து கெட்டியாகவும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு குட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து நுங்கு ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 5 நுங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நுங்கு வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த நுங்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு அரைப்படிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெண்ணிலா எசன்ஸ் தான். இப்போ இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பவுலில் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். எனக்கு 1/2 லிட்டர் பாலில் கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் கிட்ட வந்துச்சு. இதை வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சின்னதாக ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐஸ்கிரீமில் வந்து நான் நுங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நுங்கு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மேங்கோ இருந்தால் மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பிள் இருந்தால் கூட நீங்கள் ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக ஐஸ்கிரீமில் இறங்கியிருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஃபீட்பேக் அண்ட் அப்ரிஷியேஷன் செக்ஷனுக்கு போயிடலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு ரம்யா அப்படின்ற சிஸ்டர் வந்து ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு கேக் எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணலை. அவங்க இந்த கேக் ஃப்ரோஸ்டிங் கூட வந்து ஒரு ஸ்டீல் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டர்ன் டேபிளுக்காக அவங்க ஜஸ்ட் ஒரு பிளேட்டு மட்டுமே யூஸ் பண்ணி இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த கேக் வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அவங்களாவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரோஸ்டிங்க்கு வந்து ஐ கெஸ் ராயல் ஐசிங் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளேஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கிளேஸை மொத்தமாகவே வந்து ஆட் பண்ணாமல் கரெக்டாக அந்த டெக்கரேஷனுக்கு சென்டரில் மட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரோஸ்டிங்கில் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதோட மேலே வந்து கிளேஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கிளேஸ் வந்து கீழே அழகாக மெல்ட் ஆகிற மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டுமே ஊற்றிருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், நீங்கள் இந்த பிக்சர் எனக்கு ஷேர் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் குமாரின்ற சிஸ்டர் வந்து அவங்க சன்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்கு. அழகா ஒரு சிம்பிளா ஒரு சாக்லேட் கேக் பண்ணிட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு ஜேம்ஸ் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளா சூப்பரா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க சனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் அனுப்பிரியான்ற சிஸ்டர் வந்து ரொம்பவே சூப்பரா ஒரு சாக்லேட் கேக் பண்ணியிருக்காங்க. பைப்பிங் வந்து நம்ம சொல்லியிருந்த பைப்பிங் யூஸ் பண்ணி அவங்க கேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட்டா ஹாப்பி பர்த்டேன்னு எழுதும் போது லைட்டா லெட்டர்ஸ்ல மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் நீங்க இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு. உங்களோட சனுக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ். நெக்ஸ்ட் நர்மதா சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருக்காங்க. க்ரீம்காக நம்மளுடைய எக் ஃப்ரோஸ்டிங் க்ரீம் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு செர்ரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் துருவி போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நர்மதா சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஜானா சிஸ்டர் வந்து ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க க்ரீம் வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே வந்து கேக்கு சுற்றியுமே நல்லா அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கில் உள்ள பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை மேலே வந்து தூவி விட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கு. ஆனால் கடைசியில் அவங்க ஃப்ரோஸ்டிங்க்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு எந்த டூலுமே அவங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வருமோ அது மாதிரி க்ரீம் வந்து மேலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல சிஸ்டர், இது ஃபஸ்ட் ட்ரை தான். ஃபஸ்ட் ட்ரையே இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் சூப்பரா பண்ணி எனக்கு பிக்சர் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து பாரதி சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரா டூட்டி ஃப்ரூட்டி ட்ரை பண்ணி நமக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. பிக்சர் ஆல்ரெடியே வந்து அவங்க கேக் ஐஸ்கிரீம் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3வது ரெசிபியா நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தர்பூசணியை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி பண்ணியிருந்தோம். ஆனா பாரதி சிஸ்டர் வந்து பப்பாயா யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், நீங்க இந்த பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாவே வந்திருக்கு. அதோட நமக்கு வந்து சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்த அஸ்மா சிஸ்டர் வந்து எக் மேகி ட்ரை பண்ணி நமக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர். கேக் வீடியோஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நம்ம சேனலில் இருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பிக்சர் ஷேர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா jkrecipe786@gmail.com இந்த மெயில் அடிக்கு நீங்களும் மெயில் பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.